வணக்கம் நேயர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். இன்னைக்கு நம்ம அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா சுகா அமைப்போட நிறுவனர் உமாராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 3000 மேற்பட்ட பல பெண்கள் பெண் தொழில் முனைவரை உருவாக்கியிருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தொழில் முனைவர் ஆகாமல் 1000 தொழில் முனைவரை உருவாக்கியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலத்துக்கேற்ற மாதிரி உங்கள் தொழில் பயிற்சியும் நீங்கள் புதுப்பிச்சுட்டே வரீங்க. இப்போ என்ன மாதிரி பயிற்சி கொடுத்துட்டு வரீங்க மேடம் பெண்களுக்கு? இப்போ எங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வகையான பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். இதில் என்ன பெண்கள் வராங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி தொழில்கள் வேணும் முதல்ல பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வருவாங்க, வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயந்தான் பண்ண முடியும், அவங்களால பெரிய லெவலில் பண்ண முடியாது. அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், இந்த மாதிரி நாங்கள் அட்வைஸும் கொடுத்து அவங்களுக்கு தொழில் பயிற்சியும் கொடுத்து வரோம். இப்போ 50 ஏதாவது குறிப்பாக சொல்ல முடியுமா மேடம், அது என்ன மாதிரி பயிற்சின்னா? இப்போ 50 பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சணல் பை. என்னுடைய இதுவே பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ட்ரைனராக இருக்கேன், சணல் பை அரசாங்கத்தில் அங்கீகரிப்பட்ட தொழில் முனைவராக இருக்க, தொழில் பயிற்சியாளராக இருக்க, இதில் வந்து சணல் பை தான் இந்த மெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து பண ஓலையில் பண்ணுறது நிறைய பயிற்சி கொடுக்குறோம். இது தவிர வந்து சிறுதானியத்தில் பண்ணுறது, ஐஸ்கிரீம் பண்ணுறது, ஸ்க்ரீன் பிரிண்டிங், பிளாக் பிரிண்ட், டை அண்ட் டை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான பயிற்சிகள் கொடுத்துட்டு வரோம். ஓகே மேடம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயிற்றுனர் மேடம், அது பார்த்தீங்கன்னா ஜூட்ல பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதில் எத்தனை விதமான அந்த சணல் பை பற்றி சொல்ல முடியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ நான் ஒரு தொழில் முனைவராக இருந்தேன். 96 வருஷம் இந்த பயிற்சியை வந்து நான் கற்றுக்கினேன். இது கூட ஒரு வளர்த்தொழில் ஒரு புக்கு மூலமாக தான் இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க, பிற்காலத்தில் இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால அதில் போய் நான் பயிற்சி எடுத்துட்டேன். 98 வருஷம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்து மூலமாக நான் பயிற்சி கொடுக்கறதுக்கு பயிற்றுனராக போனேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து தொழில் நிறைய மகளிர் திட்டம், மகளிர் குழுக்கள் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக என்னை பயிற்சியாளராக கூப்பிட்டாங்க. ஏன்னா பெண் தொழில் முனைவர் அப்போ நிறைய கிடையாது, அந்த காலகட்டத்தில் பேக் பண்ணுறது பெரிய விஷயம், அதனால் என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய பயிற்சிகள், நிறைய கிராமத்துங்களை போய் பயிற்சி கொடுக்குற அளவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஓகே மேடம். மேடம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல வகையான பயிற்சிகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பாக என்ன சொல்கிறீங்கன்னா பெண்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா பல பேர் வெளியே சுற்றி சம்பாதிக்க முடியலன்றாங்க, ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக பெண்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்ற எந்த இதில் சொல்கிறீங்க மேடம்? அது தன்னம்பிக்கை தான் மெயின். முதல்ல பெண்கள் வந்து எல்லாராலையும் ஒன்றா எல்லாம் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, போன 2 மாதம் முன்னாடி ஒரு லேடி வந்திருந்தாங்க என்கிட்ட. அவங்க சொன்னாங்க எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ஆனால் என் வீட்டில் மதிப்பே இல்லை, என்கிட்ட வந்து எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார், எங்கள் வீட்டில் காய்கறி வேணுமா வேறு எது வேணுமாலும் வாங்கி கொடுப்பார், நான் எல்லாமே செய்வேன், எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஆனால் என்கிட்ட பண காசு கிடையாது, எனக்கு மாதம் 1000 ரூபாய் இருந்தால் போதும். அந்த பெண் வந்து சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி என்ன பண்ணலாம், உங்களால் என்ன பண்ண முடியும், என்னால் முதலீடே பண்ண முடியாது, எனக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லுங்கள், நான் உடனே சம்பாதிக்கணும். சரி நான் சொன்னேன், சார் உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் சின்ன சின்ன இட்லி கடைங்க இருக்கா, மாவு கடை இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஆ இருக்கே, தடுக்கி விழுந்தால் மாவு கடை தானே அப்படி சொன்னாங்க. சரி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா, நீங்கள் செய்கிற விஷயத்தையே வீட்லேயே வந்து ஈவினிங்கில் வந்து வடகறியோ இல்லை குருமாவோ சாம்பாரோ ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அதை சின்ன சின்ன பேக் பண்ணி நீங்கள் சாம்பிள் கொடுத்து பாருங்கள், முதல்ல எப்படி போதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தொழிலாக பண்ணலாமே, ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தேன். அந்த அம்மா உடனே அன்னைக்கே அதை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. வீட்டில் வடகறி செஞ்சு சின்ன சின்ன பேக்கெட் போட்டு 16 ரூபா 18 ரூபான்னு பேக் பண்ணி அந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 25 ரூபா 20 ரூபா அப்படி விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நல்லா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்லேயே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ அவங்க மகனே சொல்கிறாராம், நானே நிறைய உங்களுக்கு பண்ணலாமா, இந்த பண்ணலாம், புக்கெல்லாம் பார்த்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாராம், இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்ட்டு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா சமையலே நீ சரியாக செய்ய மாட்டேன்ட்டு தான் ஒரே பிரச்சனை அவங்க வீட்டில். இப்போ அவங்க மகனே பாராட்டும் போது அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்னை வந்து அந்த அளவுக்கு பாராட்டிட்டு போனாங்க. மேடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்னு ஒன்று புதுசாக புத்தகம் கொடுக்கல, இப்படி பண்ணுங்கலாம் சொல்லலாம், அவங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே ஒரு தொழில் பண்ணணும், அது நீங்கள் எங்கிட்ட பயிற்சி எடுத்து தான் பண்ணணும், நான் தான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல, எல்லாருமே பண்ணலாம். உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுடைய முயற்சி என்ன, உங்களுக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே எல்லா விதமான திறமைகள் இருக்குது, அவங்க வந்து வெளியில் கொண்டாட மாட்டாங்க, அதுதான். ஓகே மேடம். மேடம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சுயதவி குழு வந்து இப்பயும் இருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா 7 மணியில் உள்ளவங்க தான் வராங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குற ட்ரெயின் அதே மாதிரி வராங்களா இல்லை இப்போ பெரிய வேற கம்பெனில இருந்து? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தா படித்த பெண்கள் நிறைய பேர் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரமே சணல் பை பயிற்சி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வெறும் இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிடெக் அந்த மாதிரி படித்தவங்க தான் வந்திருக்காங்க. பண்ணி ஒரு 2 பேர் வந்து ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள கேட்டால் ரொம்ப எங்களுக்கு டென்ஷனாக இருக்குது, ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு வரவங்க எல்லாமே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். இப்போ போன வாரம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பரவாயில்ல எல்லாருமே வராங்க என் தொழிலில். இப்போ அதில் வந்து பயங்கரமாக உழைப்பு அதிகம், முதல்ல எடுத்தோம் நீங்கள் உழைங்க, கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு 6 மாதம் உழைங்க, அதுக்கப்புறம் ஆளை வச்சு பெரிய லெவலில் பண்ணலாம்.
இதுக்கு வந்து கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஜூட் கவுன்சில் ஒன்று இருக்குது, அதில் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே மேடம். மேடம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 50 விதமான பயிற்சிகள் இருக்குன்றீங்க, அந்த ஒவ்வொரு பயிற்சிக்கும் எவ்வளோ நாள் எடுக்கும், எவ்வளோ குறுகிய காலத்தில் அந்த பயிற்சியெலாம் அவங்களுக்கு நிபுணராக ஆகலாம், அதை பற்றி சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து வீட்டில் வந்து உற்சாகப்படுத்துவாங்க, நீ போய் கற்றுக்கோ இதை செய்ய அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் வந்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து நீ போய் கற்றுக்காத, அங்கே போனால் உன்னை ஏமாற்றுவாங்க, நீ வந்து உன்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, நீ கற்றுக்குன்னு வேஸ்ட் இது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இது நடந்திருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மெழுகுவத்தி நிறைய பேர் சொல்லி தரேன்வாங்க, அங்கே போனால் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்குறாங்க, 15,000 கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அப்போ வீட்டில் இருப்பாங்க என்ன சொல்கிறாங்க, என் தொழில் பண்ணாத, நீ போய் ஏமாந்து தான் செய்கிற. அதை நான் என்ன சொன்ன, எடுத்தோன்னே அதை அகலக்கால் வைக்காதீங்க, 15,000 10,000 வைக்காதீங்க, ஒரு 1,000 ரூபாய் முதல்ல உங்களால் என்ன பண்ண முடியும் முதல்ல பாருங்கள். 1,000 ரூபாய் உங்களுக்கு இழப்பு வந்தாலும் பிரச்சனையே இல்லை, அது பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கப்புறம் 15,000 25,000 முதலீடு போட்டு செய்ய ஆரம்பிங்க, வீட்லேயும் உற்சாகப்படுத்துவாங்க. ஓ கண்டிப்பா. ஓகே, அது கூட நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ. அம்மா வணக்கம், உங்க பெயர் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் மதுரையில இருந்து பேசுறேன், மதுரை சிம்மக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க கேள்வி உமாராஜ் மேடம் கிட்ட கேட்கலாமா? சரிங்க சார், உங்க கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க அம்மா. ஹலோ வணக்கம்மா, என் பேர் வேதவல்லி, நான் மதுரையில் இருக்கேன். எனக்கு இந்த தொழில் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அங்கே வசதி கம்மியானவங்க தான், எப்படி பண்ணலாமா? நீங்கள் என்ன மாதிரி கற்றுக்க போகிறீங்க? நீங்கள் ஃபீஸ்லாம் நிறைய ஆகுமான்னு கேட்குறேம்மா. இல்லை, எங்ககிட்ட வந்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 5,000 வரைக்கும் ஃபீஸ் நான் வாங்குகிறேன். இல்லை உங்களால் பணம் கட்ட முடியலன்னா நாங்கள் வந்து புக் பண்ணி வச்சுப்போம், எங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க மக்களுக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்க வைப்போம் நாங்க. சரிங்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கோம்மா, நீங்க கத்துக்கிறதுனா எங்க கத்துக்கலாமா போய்? நீங்க சென்னை தான் வரணும். ஓ சென்னையா? ஆமா. அவங்க நம்பர் கொடுங்கம்மா ப்ளீஸ்மா, உங்களோட போன் நம்பர். மேடமோட நம்பர் வந்து திரையிலே தெரியுதுமா? நீங்க மேல வேணாவது பயணிங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, தேங்க்ஸ்மா, தேங்க்யூ. மேடம் இப்போ அவங்க கேட்ட கேள்வியே பார்த்தீங்கன்னா, ஒரு முதலீடு போகிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் இலவச பயிற்சி அது மாதிரிலாம் எதுவும் வச்சிருக்கீங்களா, அதை பற்றி சொல்ல முடியும்? இல்லை, நிறைய ட்ரைனிங் நம்மகிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 6 நாள் பயிற்சி தான். இதில் வந்து பிரியாணி பண்ணுறது, வெஜ் ரைஸ் பண்ணுறது, சாண்ட்விச் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம் தராங்க. 6 நாளுக்கு 1,800 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தராங்க. இதை வந்து வெளியூரில் இருக்கவங்க கூட வந்து தங்கியிருந்து இங்கே கற்றுக்கலாம். யாருன்னா ரிலேஷன் வீடு இருந்தால் இங்கே வந்து தங்கிக்கலாம், இல்லை எங்கன்னா ரூம் தங்கியிருக்க முடியுமா பாருங்கள், நிச்சயமாக அவன் கற்றுக்கலாம். 6 நாளில் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவலில் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். ஒரு கேட்ரிங் பண்ணுறாங்க, ஒரு பெரிய லெவலில் பண்ணணும், இப்போ 50 பேருக்கு பிரியாணி பண்ணணும், அது எப்படி பண்ணுறது எல்லாம் தெரியும், தெரிஞ்ச விஷயத்த கூட செய்யறதுக்கு பயமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கற்றுக்கும் போது பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிக்கலாம், நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அது ஒரு முறையாகவும் பண்ணலாம், முறையாகவும் பண்ணலாம். இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதை கற்றுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு தொழில் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அந்த பயிற்சியில் நீ கலந்துக்குவாங்க. 6 நாளில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பெண்கள் அதில் வருவாங்க, எல்லாருமே வந்து அந்த கேட்ரிங் ட்ரைனிங் தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. 6 நாள் வந்தீங்கன்னா வெளி உலகம் உங்களுக்கு தெரியும், அங்கே என்ன மாதிரி பண்ணலாம், வேறு என்ன தொழில் பண்ணலான்ற ஒரு ஐடியா அங்கே கிடைக்கும். ஓகே மேடம். மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்கே இவ்வளோ விஷயம் கேட்குறாங்க, நீங்கள் 50க்கு மேற்பட்ட பயிற்சி நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி ஒரு பயிற்சி கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் இருந்த இடத்துல கற்றுக்கலாம், நீங்கள் இதுக்கான ஏதாவது முயற்சி, உங்களை முயற்சி பற்றி சொல்லுங்கள். இல்லை, இப்போ நான் வந்து ஒவ்வொரு பயிற்சி வந்து கொடுக்கும்போது சின்ன சின்ன பத்திரிகையில் ஆர்டிகல் கொடுத்துட்டு வரும், இதில் வந்து சம்மந்தப்பட்ட ஆளுங்க வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ பனை உழைப்பை சொல்லியிருந்தோம், இப்போ வந்து காதியில் கொடுக்குறாங்க. அதை மாதவரத்தில் என்ன 2 நாள் ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அங்கே வந்து 15 நாள் 2 மாதம் கோர்ஸை நான் ஆக்சுவலாக அது, ஆனால் நான் சொன்னேன் எனக்கு 2 நாள் தான் வர முடியும்னு சொல்லும்போது, நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் பயிற்சி தரோம், இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே பெண்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ அந்த பயிற்சி வச்சு அவங்க மேடம் அது வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து குறுகிய காலத்திலே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு விஷயம் பயிற்சி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, என்ன முறையாக பண்ணால் அவங்க நல்ல விதமாக சம்பாதிக்கிறாங்க? இல்லை, எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நேர்மையாக பண்ணால் போதும். நம்ம இதை செய்கிறோம், இப்போ ஒன்றும் இல்லை, ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுறோம், அதில் வந்து கெமிக்கலே யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபுட்டு தயார் பண்ணால் நிச்சயமாக நல்லா எரியமாக நிறைய பேர் வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை, சில நுணுக்கங்கள்லாம் பார்த்து நம்ம செய்ய ஆரம்பித்தா நம்ம மேலே தன்னம்பிக்கை வரணும் அவங்களுக்கு. இவங்க நல்லது பண்ணுவாங்க, இவங்ககிட்ட வாங்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏமாத்துறவங்க பேர் வந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களால பெரிய லெவலில் போக முடியாது. ஓகே ஓகே மேடம். இப்போது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் தான் சொல்லுங்கள். இதுக்கு ஏதோ வயது வரம்பு இருக்கா, எந்த வயசு தான் வரலாம், அதை பற்றி சொல்ல முடியுங்களா? இந்த வயது வரம்பே கிடையாது, எந்த வயதுலனா வரலாம். இப்போ எங்ககிட்ட வரவங்கெல்லாம் 60 வயசு, நான் சொன்ன பாருங்க கேட்ரிங் அந்த அம்மா வடகரி பண்ணுறவங்க 60 வயசுக்கு மேலே தான் அந்த அம்மா, 70 வயசும் பெண்மணியும் வராங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே இவங்க அடைஞ்சு கிடந்துட்டாங்க இத்தனை வருஷமாக,
வெளி உலகத்துக்கு வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கையில் போதும். இந்த மாதிரி பெண்கள் தான் நம்மளை தேடி வராங்க. இது வந்து படித்தவங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க நல்லா திறமையாக வராங்க, படித்தவங்க தான் ரொம்ப சோர்ந்து போய் வராங்க எங்கிட்ட, நான் என்னால் முடியுமான்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் வர்றாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் படித்தவங்கெல்லாம் நிறைய திறமையோடு இருக்கிறதுனால வெளியே வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அதையும் அவங்க கூட கூட கலந்து செஞ்சால் பெரிய லெவலில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மேடம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க விரும்புகிறது என்னென்னா, இப்போ தொழில் பண்ணணும்னு வருவாங்க ஆர்வத்தில் வராங்களா இல்லை அவங்க குடும்ப சூழலுக்காக வராங்க மேடம், ரெண்டுத்தில் எது ரொம்ப அதிகமாக வராங்க அதை பற்றி சொல்ல முடியும்? இல்லை, ஒரு சிலர் வந்து ஆர்வமாக வராங்க, ஒரு சிலர் வந்து குடும்ப சூழல், நம்ம வந்து பணம் சம்பாரிச்சே ஆகணும், இப்போ என் பையன் வந்து காலேஜ் படிக்க போகிறான், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், ஹஸ்பண்டை மட்டும் நம்ப முடியாது, ஏன்னா அவன் பெரிய லெவலில் படிக்க வைக்க போகிறோம், நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு மாதம் ஒரு 8000 வேணும், 7000 வேணும் அப்படின்னு நினச்சி வர பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே மேடம், இப்போ உங்கள் நீங்கள் சொல்ல முடியுமா, இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப சின்ன அளவில் ஆரம்பிச்சு இன்றைக்கி நல்ல விதமாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்ல முடியும், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூட் பேக் தான் மெயின் நான் சொல்ல முடியும், ஏன்னா அதில் தான் நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட இருக்கிறவங்க. இப்போ வந்து பள்ளிக்கரணையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதே நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்கிறேன், இப்போ அவங்க பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க இப்போதைக்கு. ஓ எக்ஸ்போர்ட், அது எப்படி மேடம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஈஸியாக மேடம் அதுக்கான நடைமுறை? இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன், ஜூட் கவுன்சில் ஒன்று இருக்குது. இப்போ நான் ட்ரைனிங் கொடுத்தாக்கா ஜூட் கவுன்சில் மெம்பர் ஆகிடலாம், மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு உங்களுக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க, அதில் வந்து என்ன மாதிரி பையர் செல்லர் மீட் கூட பண்ணுவாங்க, ஒரு சில நேரம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க, அதில் நீங்கள் கலந்துட்டு நீங்கள் பெரிய லெவல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்க மேடம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவர்னு வராங்க, தொழில் முனைவரும் இல்லை, ஒன்றா ஒரு சிலர் வந்து தன்னோட கவலை மறக்கணும்ட்டு வருவாங்க, இல்லை குடும்ப சூழலுக்காக வருவாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க அந்த வரவங்களுக்கு என்ன மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க மேடம்? அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா வீட்டில் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்கன்னு சொல்லவே முடியாது. இப்போ இந்த அம்மா தான் தன்னம்பிக்கையோடு இருக்கணும், நம்ம செய்யலாம் செய்ய முடியும் அந்த ஒரு தன்னம்பிக்கை இந்த அம்மா கிட்ட தான் இருக்கணும். இப்போ இவங்க தான் உற்சாகப்படுத்தணும், நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு உற்சாகத்தனால் நீங்கள் பெரிய லெவலில் வரீங்க, நிச்சயமாக அது கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் மெயினாக, அது இருந்தால் தான் வெளியில் வர முடியும், இப்போ யாரும் எப்படியும் வர முடியும். ஓகே மேடம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேர் என்ன சொல்லுனா பெருங்காயப்பொடி, அதிலலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமைப்பு பல விதமான சாதனைலாம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எப்படி மேடம் கற்றுக்கிட்டீங்க, அதெல்லாம் எப்படி பல பேருக்கு பயிற்சி கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு காந்தியவாதி இயக்கத்தில் போய் நான் கற்றுட்டு வந்தேன், அதாவது பெருங்காயமே சென்னையில் வந்து யாருக்கும் செய்ய தெரியாது, முத முதல்ல ட்ரைனிங் கொடுத்தது நாங்கள் தான். ஓகே, இது வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் செய்வாங்க, நாங்கள் வந்து அது கோதுமை மாவில் மாற்றி விட்டுருக்காங்க, இது நான் கற்றுன காந்தியவாதி இயக்கன்றதுனால கோதுமை மாவில் பண்ணுறோம், இது நல்ல ஒரு இதுவாக இருக்குது, இது ஆர்கானிக் பெருங்காயன்றதுனால நல்ல வியாபாரம் இருக்கு இதுல. ஓகே, வியாபாரம்னா இப்ப எப்படி மேடம், எத்தனை நாள் ஆகும், இது பொருளை நீங்களே கொடுத்துருவீங்களா? இல்ல, இது வந்து ஒரு 1 hour தான் பயிற்சி, இது 1 hour பயிற்சி, 1100 ரூபாய் உங்களால முதலீடு போட முடியும்னா இந்த பயிற்சியில இறங்கலாம், இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு 1100 ரூபாய் முதலீடு போட்டு நீங்க பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் விற்கிறது எப்படி, நான் வீடு வீடா போய் விற்கணுமா, நிறைய பேர் கேட்பாங்க, யாரும் எங்கேயும் போய் விற்கவே வேண்டாம், நீங்க போறீங்களா ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு டிஃபன் கொடுக்க போகிறீங்க, சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, அந்த டைமில் சின்ன சின்ன பேக்கெட் 25 ரூபாய் 25 கிராம் போட்டுக்கோங்க, அங்கே இருக்கவங்க சொல்லுங்கள் நான் ஆர்கானிக் பெருங்காயம் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான், நீங்கள் ஒரு வாட்டி தான் நீங்கள் சொல்லணும், அதுக்கு அடுத்த வாட்டி அவங்களே வந்து உங்களுக்கு வாங்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் இது பரவிடும். ஓகே மேடம், ஓகே மேடம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காளான் சம்மந்தமான பயிற்சின்னு தெரியுங்களா? ஆமாம், காளான் வந்து அதுவும் ஒரு நாள் பயிற்சி தான். ஓகே, இந்த காளான் வளர்ப்பு, அதாவது 1000 ரூபாய் முதலீடு 500 ரூபாய் முதலீடு இவ்வளோதான் என்னால் போட முடியும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு நாங்கள் நிறைய ஐடியா கொடுத்துட்டு வரோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அசோலா வளர்ப்பு, இது பார்த்தீங்கன்னா சின்ன இடம் இருந்தால் போதும், வீட்டில் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருந்தா அந்த அசோலா வளர்க்கலாம், அந்த மாதிரி பஞ்சகாவியம் இந்த மாதிரிலாம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இது வந்து கவர்மெண்ட்லேயே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இது வந்து காட்டு பக்கத்தில் இந்த ட்ரைனிங் நடக்குது, அங்கே போய் இலவச பயிற்சியில் எடுத்து கூட பண்ணலாம். ஓகே மேடம், இப்போ இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் இப்போ வந்து இப்போ இன்றைக்கி நம்ம வந்து தொலைக்காட்சியில் தெரிகிறோம், இப்போ இதை பற்றிலாம் கண்டுபிடிச்சோம், நீங்கள் இதுக்கான முயற்சிகள் எப்படி மேடம் எடுத்தீங்க, ஆரம்ப கட்டத்தில் எப்படி நீங்கள் உங்களை வந்து ஆரம்பித்து இப்போ எப்படி இந்த நிலைமைக்கு அடைஞ்சிருங்க அதை பற்றி சொல்ல முடியும்? இல்லை, முத முதல்ல நான் வீட்டை விட்டு நிறைய தொழில் பண்ணணும், பெரிய லெவலில் வீடு வாங்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி கனவுகளோடு தான் இதில் வந்தேன் நான். அதே மாதிரி சாதித்தேன் நான், நான் சாதித்தது மட்டும் இல்லை, ஸோ என்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்கு நான் வழிகாட்டணும், அந்த ஒரு முயற்சியில் தான் இதில் இறங்கினேன். நிறைய அரசாங்க இதில் போய்ட்டு நான் போய் அப்ரோச் பண்ணேன், இந்த மாதிரி என்னென்ன பயிற்சிகள் தரீங்க இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், நான் மக்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயிற்சி எடுத்து இலவச பயிற்சி எங்கெங்கே தராங்கன்றதை மக்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுட்டு வரோம். ஓகே மேடம், இப்போ நீங்கள் ஜூட் பேக்கில் வந்து அரசு போயிட்டு வரனால அந்த ஜூட் பேக்கில் எத்தனை விதமான விஷயங்கள் பண்ணலாம் மேடம், அது குறிப்பாக அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ வந்து ட்ராவல் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, ஆஃபீஸ் பேக்கு, லேடிஸ் பேக், இது எல்லாமே பண்ணலாம். ஓகே, நாங்கள் கற்றுக் கொடுக்க முதல்ல 11 வகையான பயிற்சி கொடுக்குறோம், பேக் வெரைட்டி கொடுக்குறோம், அதில் கிட்டத்தட்ட 30 மாடல் எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா கொடுத்துறோம். இது வந்து 1 வார பயிற்சி. ஓகே, இதை எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து சின்ன வீட்டில், அதாவது 25000 அவங்களால முதலீடு பண்ண முடியும்னா இந்த சணல் பை பயிற்சியில் வரலாம். அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்கோம், 1000 ரூபாய் பண்ண முடியுமா, 500 ரூபாய் பண்ண முடியுமா, இல்லை முதலீடே இல்லாமல் என்ன பண்ணலாம்,
அந்த இதுவும் நான் கொடுத்துட்டு வரோம். அப்ப முதலிடே இல்லாமனா எது மேடம்? முதலிடே இல்லன்னா அவங்க வீட்ல இருக்க பொருள் இப்ப சொன்னோம் பாருங்க வடகரி பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு தான் செய்ய போறாங்க. அதல தான் ஒரு நாலு பாக்கெட் எடுத்து விற்க சொன்னோம். ஓகே. இது இப்ப பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அவங்க வீட்ல எல்லாம் உற்சாகப்படுத்தி பெரிய லெவல்ல பண்றாங்க அவங்க. ஓகே மேடம். மேடம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவர் ஒரு வெற்றிகரமா அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பல காரணம் வீட்டுல சப்போர்ட் எந்த இடத்துல அவங்க தப்பு பண்றாங்க அந்த தப்பு பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க வெற்றி அடைவாங்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சொல்வீங்க மேடம்? அதாவது இப்ப பணம் நிறைய கையில வருது அத வந்து செலவே பண்ணாம வச்சுப்பாங்க வீட்டுல வந்து அதை கொடுக்கணும் கண்டிப்பா. ஓகே. இப்ப நிறைய வீட்டுல பிரச்சனைகள் நாங்க பாக்குறது என்னன்னா நான் சம்பாதிக்கிறேன் என் அக்கௌண்ட்ல தான் அந்த பணம் இருக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டேன் எனக்கு அப்படிலாம் நினைச்சு பிற்காலத்துக்கு எனக்கு வேணாவா அப்படின்னு நினைக்க கூடாது. இது வந்து நீங்க செலவு பண்ண பண்ண நமக்கு நிறைய பணம் சேர்ந்துட்டே இருக்கும் அதை முதல்ல யோசனை பண்ணி செலவு பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அது மாதிரி வந்து நீங்க என்னன்னா தொழிலுக்கு வந்துட்டு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. ஆமா நம்ம அந்த கர்வம் வந்துருச்சுன்னா நம்ம கீழேதான் போயிடுவோம் அந்த கர்வம் எல்லாம் மேல வரணும்ன்றதுக்காக சொல்றேன். தொழிலுங்கிட்ட பொதுவாக அந்த கர்வம் வந்தாவே அழிவுன்றது. மேடம் இப்ப ஒரு அம்மா வந்து மதுரையில இருந்து கால் பண்ணாங்க மேடம். இப்ப வந்து ஒரு சிலர் வந்து பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க அதுக்கு மேலே நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ 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 அம்மா வணக்கம். உங்க பெயர் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வேதவள்ளி நச்சியார்மா. ஓகே உங்க கேள்வி மேடம். ஆ ஓகே உங்க கேள்வி மேடம் கிட்ட கேக்கலாமா? மேம் ஹலோ மேம் வணக்கம் மேம் வணக்கங்க. திருப்பியும் உங்கள்ட்ட நான் பேசுறேன். நான் தான் முதல்ல வந்தேன் லைன்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு மதுரையில வந்தா இவ்வளவு தொழில் நீங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் முன்னேற ஆசை இருக்கு முயற்சிகள் இல்லை. ப்ளீஸ் நீங்க வந்தீங்கன்னா எங்க மதுரை மக்கள் எல்லாம் எல்லாரும் பயனடைவோம். நீங்க சென்னையிலேயே நிறைய தொழில் இருக்குல்ல எங்க ஊருக்கு வாங்க மேடம். நிறைய வசதி இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க கத்துக்குவாங்க. ப்ளீஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க டிவில என்ன விளம்பரம் கொடுங்க வாங்க மேடம் ப்ளீஸ். கண்டிப்பா வரோம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப ஆசையா இருக்கு. இங்க இருந்தா ஓடியிருந்தா அம்புடுமே கத்துக்கிடுவேன் நானு. எனக்கு 1000 ரூபாய் முதலில் பெருங்காயம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மேடம் ப்ளீஸ் மேடம். முயற்சிக்கு வழிகாட்ட ஆள் இல்லையில மேடம். நீங்க வந்து ஒரு 10 பேர் அங்க சேர்த்து சொல்லுங்க எனக்கு நான் கண்டிப்பா நான் வரேன். ஒருத்தரால வர முடியாது இல்ல ஒரு சில துணை இருப்பாங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து விடுவாங்க. இப்ப அது மாதிரி 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன மாதிரி பயிற்சி இல்ல நீங்க எப்படி அது சரி இவங்களுக்கு இது எப்படி சரியா வரும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க மேடம்? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. முதல்ல வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் அதை தான் சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் என்ன பண்ணிருந்தோம் புதுக்கோட்டை எனக்கு போற வேலை இருந்துச்சு. அப்போ ஒரு அம்மா வந்து இதே மாதிரி ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க கண்டிப்பா ஏதாவது கத்துக்கணும் அப்படி சொல்லும் போது சரி நான் அந்த பக்கம் தான் வரேன் நான் வேணா வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு நான் அந்த பெருங்காயம் சொல்லி கொடுத்தது. அது இல்லாம லிக்விட் சோப் ஒண்ணு சொல்லி கொடுத்துருந்தோம். அவங்க ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு அவங்க இருக்கிறது வந்து பஜார் ரோடுனால நிச்சயமா போர்டு போட்டு இதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்ன்றது ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாதாரண பாத்தீங்கன்னா சோப்பு தூள் தயாரிக்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா லிக்விட் சோப்னு ஒண்ணு வருது. அதாவது நம்ம கம்ஃபர்ட் தனியா யூஸ் பண்றோம் வாசனைக்காக அது போடுறோம். அதை போடாம இதுலயே சென்ட் எல்லாம் போட்டு பண்ணது நல்லா இருக்கு இந்த பயிற்சி. ஓகே மேடம். மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து தங்கி படிக்கணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன நீங்களே அவங்க வசதியெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எத்தனை நாள் வந்தால் அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கலாம் மேடம்? இல்லை ஒரு நாள் வந்தாலே போதும். என்ன மாதிரி பயிற்சி முதல்ல அவங்க எங்கிட்ட தெரிவிக்கணும். இப்போ சனலுக்கு மட்டும் தான் நாங்கள் ஒரு வாரம் பயிற்சி சொல்கிறோம். மீதி எல்லாம் ஒரு நாள் பயிற்சி ரெண்டு நாள் பயிற்சி தான் இந்த பயிற்சிலாம் கொடுக்குறோம். ஓகே. அந்த ரெண்டு நாள் பயிற்சினா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும் மேடம்? ரெண்டு நாள் இந்த பனை ஓலை பின்னுறது அப்புறம் வந்து ஜூட்ல ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் 2 டேஸ் கிளாஸ்ல இருக்கு. ஓகே மேடம். மேடம் இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 1000 ரூபாய் முதலீடு போட்டால் போதும் அப்படின்றீங்க அந்த 1000 ரூபாய் முதல் அதுக்கு மேலே நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஆ சொல்லுங்க. ஆ அம்மா வணக்கம். உங்கள் பெயர் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க கரூர்ல இருந்து பேசுறோம் பாத்திமா. ஓகே உங்க கேள்வி உமாராஜ் மேடம் கிட்ட கேக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க. உங்க கேள்வி கேட்கலாமா? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. நாங்க எங்களுக்கும் தொழில் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க மேம். நாங்க கோஆப்டெக்ஸ்ல இருக்கு முன்னாடி ஒர்க் பண்ணீங்க மேம். இப்ப வீட்டுல இருக்கிறோம். நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம் மேம் எங்க குழுவுல. ஆனா நாங்க எந்த ட்ரைனிங்க்கும் போகல. ஆல்ரெடி இந்த தையல் மிஷின் ட்ரைனிங் அப்படி இப்படின்னு சொன்னாங்க எங்கேயும் போகல. ஆனா எங்களுக்கு புதுசா கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கு. ஓகே. நீங்க மேடமோட நம்பர் திரையில இருக்கு. நீங்க அந்த நம்பர் கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம். ஆனா என்ன மாதிரி கத்துக்கணும்னு வேணா மேடம் கிட்ட கேட்டுக்கலாம். நீங்க 10 பேர் இருக்கீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா மேடம் அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நாங்க எல்லாருமே நல்லா நிறைய பேர் இருக்கிறோம். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்தாப்புல இது பண்ணிக்குவோம் மேம். அதுக்காக தான்
முதல்ல உங்க ஏரியால என்ன மாதிரி விற்பனை ஆகும் முதல்ல பாருங்க. இப்ப எங்களோடது வந்து டெக்ஸ்டைல் ஏரியா தான் மேம். அதனால நாங்க வந்து அது அந்த ஏரியாக்குள்ள எங்களால மூவ் பண்ண முடியாதுங்கறனால உங்ககிட்ட எந்த மாதிரி எங்களுக்கு கரூர் ஏரியாக்குள்ள என்ன ரீச்சபிள் ஆகும்ங்கறது நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, கரூர் சம்பந்தமானது நீங்க தான் சொல்லணும். பட் ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் மேடம் கிட்ட பேசி பாருங்க. அதுக்கான நீங்க ரெண்டு பேரும் பேசினா அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறோம். உங்க கேள்விக்கு நன்றி மேம். மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தழைகளாக இருக்கு. இங்கே பல பேர் ட்ரைனிங் இருக்காங்க, ஆனால் பல பேர் வந்து எவ்வளோ பேர் வராங்கன்றது தெரியல. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் தேவைப்படுது, ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் அங்கே இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தீர்வு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? இப்போ அவங்க வந்து ஆர்வமாக கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சிலாம் கொடுத்தா இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, என்ன மாதிரி பயிற்சி கொடுத்தா அவங்க வந்து நல்ல விதமாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒன் டே ட்ரைனிங் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மூலிகை சூப் பவுடர் இருக்குது. இப்போ அந்த ஏரியாவில் இப்போ எந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா மூலிகை சூப் பவுடர். அதுக்கு மேலே நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம் வணக்கம், உங்க பெயர் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார் நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம் சார். ஓகே, உங்க கேள்வி உமாராஜ் மேடம் கிட்ட கேக்கலாமா? ஹலோ, ஆ சொல்லுங்க, உங்க கேள்வி கேக்கலாமா? சார் நான் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். இந்த சணல் பயிற்சின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா மேடம்? இது வந்துட்டு எத்தனை நாள் எடுத்துக்கணும் மேடம்? இது வந்து ஒரு வார பயிற்சி இது. சரி சரிங்க மேடம். இது திருப்பூர்ல இருந்து நாங்க பேசுறோம் மேடம். இங்க வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதா மேடம்? திருப்பூர்ல ஒரு வாரம் வந்து தங்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு நாள் பயிற்சி அந்த மாதிரினா கண்டிப்பா வரலாம். ஒரு வாரம்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது நீங்க குழுவா ஒரு அமைப்பு ஏற்படுத்தினீங்கன்னா மேடம் கண்டிப்பா வருவாங்க. அது நீங்க 10 பேர் அப்படி ரெடி பண்ணுங்க. சரி மேடம், முயற்சி நான் எடுக்கறேன். அது அதுல நம்ம வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம் இல்லீங்களா? தாராளமா. சரி சரி, 25,000 உங்களால முதலீடு போட முடியும்னா நிச்சயமா செய்யலாம். சரி மேடம், அது வந்து ஏங்க மேடம் நம்ம பர்சனலா வெளிய கடைகளுக்கு போடலாங்களா இல்ல ஆர்டர் எடுத்து? கடைகளுக்கே நீங்க போட வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடைகளுக்கு போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்க அக்கம் பக்கம் முதல்ல விற்க ஆரம்பிங்க. பக்கத்துல இருக்க ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் போய் அப்ரோச் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல்ல போக ஆரம்பிச்சு அப்புறம் கல்யாணி கல்யாணம் கேட்டரிங் யார் பண்றாங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் தாம்பூல போய் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இது இருக்கு அதுல. சரி சரிங்க மேடம். திருப்பூர்ல இங்க ட்ரைனிங் எதுவும் எடுக்க முடியாதாங்க மேடம். நீங்க இங்க வர மாட்டீங்களா? அதான் நீங்க 10 பேர் சேர்ந்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க, நான் சொல்றேன். தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க. அவங்க வந்து இப்ப எல்லாருமே பயப்படுறது வந்து இந்த முதலீடு, இந்த பயிற்சிக்கு எவ்வளவு ஆகும், ஏன்னா அந்த முதலீடுக்கே அவங்க இது பண்றாங்க. இப்ப சணல் பைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வித பயமும் வேணாம். இத சணலை தொட்டவங்க சோட பண்ணதுல நாங்க எல்லாத்துலயுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்தவொடனே நான் விக்க முடியுமா, இத பண்ண முடியுமா, பயப்படே பயப்பட பாத்தீங்க. 25,000 முதலீடுன்றது 19,000 மிஷினுடைய ரேட்டே. மீதிதான் வந்து மெட்டீரியல் காஸ்ட். அது அந்த 19,000 உங்களுக்கு வீணாகாது. சப்போஸ் உங்களால சணல் பண்ண முடியல, அதே நீங்க கிளாத்தா கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெக்ஸின் பண்ணலாம். ஆனா நாங்க முக்கியத்துவம் தரது சணலுக்கு மட்டும்தான். நீங்க அதை பண்ணீங்கன்னா நாட்டுக்கும் உபயோகமா இருக்கும்ன்றதுக்காக அதை பண்றோம். அது மட்டும் இல்ல, இது எப்படி விக்கிறது, விற்கிறது பயமே இல்லை உங்களுக்கு. சின்ன சின்ன தாம்பூல போய் தச்சு பக்கம் அக்கம் பக்கம் ஒரு சின்ன சின்ன விசேஷத்துக்கு எல்லாருமே என்ன கேட்க போகிறது, ஒரு சின்ன பேக் கொடுத்தா நல்லா இருக்கு. இப்போ யாரும் ப்ளவுஸ் பிட்டு கொடுக்குறது இல்லை. இப்போ 60 கல்யாணம் வந்தா கூட ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுக்குறது இல்லை, ஏன்னா அது யூஸ் அண்ட் த்ரோ ஆயிடுது. இப்போ சின்ன சின்ன பர்ஸ் கேட்குறாங்க, லேடிஸ் பர்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துங்களை செய்ய ஆரம்பிச்சு பெரிய லெவலில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 6 எல்லா தொழிலுமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகே, ஏன்னா அந்த நட்பு வளரணும், நம்ம பொருளை நம்பணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் மேடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூப் தயாரிப்பதை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ மூலிகை சூப்பு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் காலத்துலேயே நம்ம காலத்தில் கூட முடக்கத்தான் கீரை இதெல்லாம் பற்றி தெரியாது. ஆனால் வந்து சில கிராமத்துலேருந்து வர பெண்கள்லாம் எங்ககிட்ட சொல்லும்போது, நாங்கள் சின்ன வயசுலேயே எங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டில் பரண்டை செய்வாங்க, முடக்கத்தான் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க, அது எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லைன்றீங்களேன்னு சொல்லும்போது தான் சரி இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கலாமேன்னு தான் ஏற்படுத்தினோம். இதை வந்து மூலிகை சூப் பவுடருன்ட்டு இது வெறும் சுடுத்தண்ணியில் கலந்து கொடுத்தாலே போதும். ஓகே, அது மூலம் நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ அம்மா வணக்கம், உங்கள் பெயர் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? உங்க ஏரியால என்ன மாதிரி தொழில் போகுது பாருங்க, என்ன மாதிரி விற்பனை செய்தா அதை வாங்கிப்பாங்க முதல்ல அதை பாருங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன், ஐடியா சொல்றேன்.
அது நாங்க சொல்றதுன்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற நம்பர் போன் பண்ணி உங்களுக்கு பண்ணுங்க. சரிங்க, ஓகே, உங்க கேள்விக்கு நன்றி. மேடமோட நம்பர் திரையிடுறது மேலும் பயன்படுத்திக்கோங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேள்வி அதேதான், எல்லாருக்கும் வந்து என்னன்னா தொழில் என்ன பண்றது அப்படின்றது. நீங்க சொன்னீங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க அப்படின்னும் போது அது எப்படி மேடம் இது கண்டுபிடிக்கிறது? இப்ப நானே போய் வெளியில போய் பார்த்தா எப்படி இது வந்து நமக்கு செட் ஆகுமான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல, அங்க என்ன வாய்ப்புகள் இருக்கு? இப்ப நிறைய பேர் எதை வாங்குறாங்க முதல்ல பாக்கணும். இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, சாப்பிட்ற ஐட்டம் நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி போதா எப்படி அந்த மாதிரி பார்த்து கூட விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம், இப்போ வந்து புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க. இப்போ ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் எப்படி மேம் பண்ணுன்ற விஷயங்கள் ஏதாச்சும் அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும்? இப்போ ஒரு அம்மா வந்தாங்க எங்கிட்ட, அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் எல்லாம் நிறைய ட்ரைனிங் தெரியும், நிறைய கற்றுக்குனாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, ஆனால் கண்டிப்பாக நான் சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்னும் போது நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, இத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியாதனால ஒரு பயிற்சினராக நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கலாமே, வெளியில் ஒரு வீட்டு முன்னாடி ஒரு போர்டு போடுங்க, இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்குறோன்ட்டு உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இப்போ நல்லாவே இருக்குது, நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்க. இப்போ சம்மர் டைம்ன்றது நிறைய பேர் கோர்ஸுக்கு வந்திருக்காங்க, நல்ல ஒரு பயிற்சியாளராக இருக்காங்க. மேடம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள் நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு வந்து ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் பயிட்டுனர், அதாவது சணலுக்கு தொழில் பயிட்டுனர் பார்த்தீங்கன்னா 3000 பெண் தொழில் முனைவர் உருவாக்கியிருக்கீங்க. மேலும் பெண்களுக்கு என்ன சுருக்கமாக சொல்ல விரும்புகிறீங்க மேடம்? சாதாரணமாக எல்லா பெண்களும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காதீங்க, கொஞ்சம் வெளி உலகத்தை பாருங்கள், நிறைய பணம் சம்பாதிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வாங்க நாங்கள் சொல்ல மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம், நமக்கும் ஒரு வருமானம் வரும் இல்லையா? ஓகே, கண்டிப்பாக. நேருக்கிலே இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உமாராஜ் அவர்கள் சுகா அமைப்போட நிறுவனர், பல்வேறு பெண் தொழில் முனைவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மேடமோட நம்பருக்கு திரையில் இருக்க மேலும் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.